ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேம்பர் ஹெட்டோட டாப் ஃபைவ் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஹேம்பர் ஹெட் ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஆனால் இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்டு நம்ம சேனலில் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்பரிஸ்ல ஃபிஃப்த்தாக இருக்கிற மூவி ட்ரைவ் ஆங்கிரி. இந்த மூவி 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இறந்து நரகத்துக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அவரோட பொண்ணோட குழந்தைய ஒரு கும்பல், அதாவது சாத்தான வழிபடுற கும்பல் பார்த்தீங்கன்னா நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நரகத்துலேருந்து தப்பிச்சு வந்து அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய காப்பாற்றினாரா இல்லையான்றது இந்த மூவியோட ஸ்டோரி லைனாக இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் கேட்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஆக்ஷன் மூவினே சொல்லலாம். நல்ல மூவி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேம்பர் ஹெட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி, மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபி வந்து 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா நெவர் பேக் டவுன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் படிக்கிற ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. இப்படி போகும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃபைட்டிங் கிளப்புக்கு, அதாவது நார்மலாக ஃபைட் நடக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அங்கே இருக்கிற கும்பல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வம்பிழுத்து அந்த ஃபைட்டில் கலந்துக்கு வைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு முறையான ஒரு ஃபைட் தெரியாதனால அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தோற்று போகிறாரு. அந்த அவமானம் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முறையாக அந்த ஃபைட்டை கற்றுக்கிட்டு அவங்கள ஜெயிக்கணும், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டை ஒழுங்காக கற்றுக்கிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா வெளுத்துனாரா இல்லையான்றதான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரிலேனா இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி, லவ் கலந்து நல்ல ஒரு ஆக்ஷனை சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்டோரியில். அண்ட் இந்த மூவி நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎன்டிபிலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளத்தில் தேட என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்வாமேன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்லாண்டிக் பீப்புள் பார்த்தீங்கன்னா கடலில் நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் மனிதர்கள் போடுற வேஸ்டேஜ் பொருட்களால் கடல் ரொம்பவே பாதிக்கப்படுது. இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க பொறுக்க முடியாமல் நம்ம இந்த பூமியை அழிச்சிடலாம், அதாவது நிலப்பகுதியை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாமேனான ஜேசன் மொமோவா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி செய்து முடிக்கிறாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம், வேறு லெவலில் இருக்கும். அக்வாமேன்னா கண்டிப்பாக எல்லோருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பர் ஹெட்டோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவங்களோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டபிள் வந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி டேனி ஸ்கேல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு கப்பல் இருக்கிறாங்க, நம்ம ஹீரோ அண்டு ஹீரோயின். அவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காதல் இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. இப்படி ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்த்திங்கன்னா நியூடாக அதாவது வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆசைப்படுவாங்க. பட் அந்த நேரத்துலன்னு பார்த்தா அந்த பொண்ணு வராதனால நம்ம ஹீரோவையே ஒரு ஆர்டிஸ்ட்டுன்றதுனால அவரையே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை பாவித்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அவருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது பொண்ணு மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு வரைய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வரைய ஆரம்பித்ததுக்கும் அவர் பார்த்திங்கன்னா தன்னை பொண்ணாகவே நினச்சி பொண்ணாகவே மாறிடுறாரு. இப்படி மாறினதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டது, நம்ம ஹீரோனால் வர்ற பிரச்சனைகளை நம்ம ஹீரோயின் எப்படி சமாளித்தாங்கன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவி தான். இந்த மூவியோட ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் படம் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த மூவியை நீங்கள் மிஸ் பண்ணினா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஜாம்பி லேண்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகம் திடீர்னு ஒரு ஜாம்பிகளான உலகமாக மாறியது. அதாவது பாதி மக்களுக்கு மேலே ஜாம்பிகளாக மாறிடுறாங்க. ஒரு சில மக்கள் தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு சில மக்களும் பார்த்திங்கன்னா எப்படி உயிர் வாழணும், ஒரு 4 ரூல்ஸை பேசிக்காக கடைப்பிடிச்சி உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ அந்த ரூல்ஸை வகுத்து வச்சுருப்பாரு. அந்த ரூல்ஸ் படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம உயிர் வாழலாம், இல்லைன்னா நம்ம ஜாம்பிகளாக மாற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருப்பார். இப்படி இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு 4 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஹீரோவோட சேர்த்து ஒரு 3 பேருக்கூட எப்படி சர்வே பண்ணி வாழ்கிறதுன்னு தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனாக இருக்கும். அதாவது இவங்கெல்லாம் எப்படி கேதர் ஆகிறாங்க, அவங்க பார்த்திங்கன்னா எப்படி இந்த உலகத்தில் சர்வே ஆக போகிறாங்கன்றதை இந்த மூவியோட ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க.
இந்த மூவி பார்த்தினா செகண்ட் பார்ட்டும் இருக்குது. செகண்ட் பார்ட்டு வெறித்தனமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் பார்ட் விட செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் பார்ட் நல்லா தான் இருக்கும், கதையும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஏன்னா செகண்ட் பார்ட் தமிழ் டப்பில் இருக்கும், ஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்கிலீஷில் மட்டும்தான் பார்த்தாகணும். செகண்ட் பார்ட் வேணால் தமிழ் டப்பில் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட் பார்ட் பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பாருங்கள். நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு ஜாம்பி மூவி. மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎன்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.